பேசுறது பாஸ்கரன் பேசுகிறேன். நேற்று நாசிக்கலையை பற்றி நாசி இந்த கூடுதல் பற்றி இதை பற்றி பேசியிருந்தோம். இப்போ அதோட டீட்டெயில் என்னென்னு விரிவாக்கமாக பார்ப்போம். பேசுகிறத விட செஞ்சு காட்டுறது ஒரு செயல்முறையாக்கம்ன்றது ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும்ல. இதை நல்லா படம் வரைஞ்சி காமிச்சிட்டு இருந்தேன். இப்போ உங்களுக்கு எப்படி அதை செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு மாடலை எடுத்து செய்யலாம் அப்படின்றது இப்போ பார்ப்போம். அதுதான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எப்படி இந்த கூடு வகையெல்லாம் செய்யறது அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது ஸ்டெப்பில் வந்து நாசை தலைகள் இதெல்லாம் செயல்முறையாக்கத்தை நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துருக்கோம். இப்போ இது தட்டையாக தட்டிங்க, தட்டையாக தட்டிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு இது பண்ணிங்க. இது வந்து ஆக்சுவலாக இது வந்து ஏர் ட்ரை கிளே, கொஞ்சம் குயிக்காக காயக்கூடியது, அந்த தன்மை உள்ளது, வலுவலுப்பு தன்மை உடையது. இதில் செய்கிறதுன்றது கொஞ்சம் சிரமம், ஆனால் கிளேல சுத்தமான கிளேல நல்லா செய்யலாம், அருமையாக செய்யலாம். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு இதில் இது பண்ணியிருப்பேன். பாருங்கள், இது வந்து சூத்திரநாசிகை அப்படின்னு வாங்க. சூத்திரநாசிகைன்னும் போது இந்த சிறிய வகை கூடுகள், இந்த கபோதகத்தில் அந்த சலாகாரம் ஹாரம் இந்த வகைகளில் இந்த இடங்கள்லாம் வந்து கூடுகள்லாம் வந்து பிரசித்தி பெற்றது. சின்ன சின்னதாக அழகாக அருமையாக செய்யலாம். எதுக்காக இவ்வளோ நுட்பமாக சின்னதாக செஞ்சு காட்டணுன்னாக்கா இந்த மாதிரியும் செய்யலாம், இது மாதிரி பல விதமான ஆங்கிளில் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு எளிமையாக செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு இதை செஞ்சு செயலாக்க முறையில் காமிச்சிருக்கேன். வரைஞ்சிக்கிட்டே இருந்துன்னா என்ன தான் நினைப்பீங்க நீங்கள். அதனால தான் உங்களுக்கு எப்படி செய்கிறது எந்த மாதிரி அப்படின்ட்டு கற்றுக்கிறவங்க ஈஸியாக கற்றுக்கலாம். அந்த ஒரு நோக்கத்தால் தான் இதை செஞ்சு காமிச்சது. இப்போ செய்ய இந்த வரையும் வரையும் வரிக்கிட்டு வர பாருங்கள். இது வந்து அந்த கூட்டோட அவுட்லைன். சாதாரண நம்ம கரண்டின்னு ஒரு சில கரண்டிகள் இருக்கும், அதை வாங்கிட்டீங்கன்னா இது கிளேக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்கு தனித்தனியான இதெல்லாம் வாங்கியிருப்பேன். அதான் இதை பாருங்க என்ன இருக்கும். இப்போ அந்த வால்கருக்கெல்லாம் கட் பண்ணுவேன். சைடில் வர வால்கருக்கு அது தேவையற்ற பகுதியெல்லாம் நீக்கிட்டு தேவையான பகுதியை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கூடோட அமைப்பு கரெக்டாக வந்துடும். இப்போ தலைக்கு தகுந்த மாதிரி அந்த கூடோட உயரம் தொங்கல் அதுன்றது எல்லாமே வந்துடுது. அதில் ஒரு சுருள் ஒன்று காமிச்சிட்டு அப்படியே இதை அழுத்தி எடுத்துட்டிங்கனாக்கா அந்த வால்கருக்கு அழுத்தி எடுத்திங்கனாக்கா அது அழுந்திரும். அழுந்திருச்சுனாக்கா இந்த படன்றது முன்னாடி எடுத்து கொடுக்கும், வால்கருக்கு பின்னாடி போயிடுது இல்லைங்களா. அப்படின்னும்போது அந்த வால்கருக்கு பின்னாடி போனோன்னா நம்மளுக்கு படம் படப்பாக எடுத்து கொடுத்துருது. அப்போ இந்த கூடும் நம்மளுக்கு முன்பகுதியில் வந்த மாதிரி ஆகிடுது, தலையும் கவிஞ்ச மாதிரி ஆகிடுது. அழகாக கொஞ்சம் தலையை கொஞ்சம் கவிச்ச மாதிரி கவிச்சல்னால் அதாவது கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி கொஞ்சம் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுதான், வேறு எதுவும் இல்லை. இது சும்மா யூஸ்வலாக இப்போ வேறு மாதிரிலாம் போட்டு கண்டபடியெலாம் இதை இது பண்ணிடுறாங்க. நம்ம பழமை மாறாமல் செய்யறதுன்னு இப்படி இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான், வேறு எதுவும் இல்லை. இது இந்த பழமை தழுவிய ஆதி காலத்தில் அப்போ செஞ்சுருப்பாங்கள்ல, கருங்கல் எல்லாம் செஞ்சுருப்பாங்க. இது பிளைனாக செஞ்சுருப்பாங்க, அவுட்லைன் மட்டும் கருங்கல்ல காமிச்சிருப்பாங்க. அதை அதுக்குள்ளே டிசைன் என்னென்ன போடலாம் அப்படின்றத இது பண்ணி அப்படியே இது பண்ணியிருப்பேன். அதனை தவிர வேறு எதுவும் இதில் வந்து வேறு புதுவிதமான மாற்றங்கள் இல்லை. கூடுன்றது பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி வேணால் டிசைன்கள் உள்ளுக்குள்ளே செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு அந்த அவுட்லைன் தான் நம்மளுக்கு மெயின் இல்லையா. அந்த அவுட்லைன், இந்த கூட்டோட அவுட்லைன் இப்படி தான் இருக்கணும், இது தான் வரணும், இந்த மாதிரி தான் வரணும் அப்படின்ற அவுட்லைன் எடுத்துட்டிங்கன்னு வச்சிங்கன்னா அவுட்லைன் வந்துடுச்சுனாக்கா அதுக்குள்ளே உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கோ அந்த எண்ணங்கள் மாதிரி நீங்கள் உங்களோட விருப்பங்கள் மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த சென்ட்ரல் லைன் கரெக்டாக இருக்கா இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். பாட்டம், அந்த பாட்டம் வந்து கிஸ்தாரி, கிஸ்தாரியில் கரெக்டாக பொருந்தணும். இந்த கூடு வேலை மட்டத்துக்கு கரெக்டாக உயரம் அமையணும் அப்படின்ற மாதிரி அந்த கபோதத்தோட வேலை எவ்வளோ உயரம் இருக்கோ அந்த வேலை மட்டத்துக்கு அந்த கூட்டோட தலையானது இருக்கும். அதுக்கு பின்னாடி நீங்கள் டகோரத்தை கரைச்சி விட்டிங்கன்னா அந்த கபோதத்தில் இருக்கிற மாதிரி அருமையாக இருக்கும். அது சின்ன கபோதமாகட்டும் பெருசாகட்டும் முறைனா ஆகமனும் இந்த ஆகமந்தான் முறை. சில்ப சாஸ்திர பிரகாரம் ஆகமங்கன்றது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அளவுகள்
அந்த அளவினங்கள் எவ்வளவு என்ன எந்தெந்த மாதிரி அப்படின்ட்டு பிரத்யேகமான ஒரு தனிமுகமான அளவுகள்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பிரதானமாக நம்மளுக்கு கருவறையில் கால் புறவையில் வர கபோதம் வந்து இவ்வளோ தான் வரணும், 22 கூர் செய்கிறோம், 21 கூர் செய்கிறோம், 19 கூர் செய்கிறோம், அந்த மாதிரி அதை பிரிச்சுக்கிறோம். அப்போ அது வேலை மட்டும் வரைக்கும் நம்ம பிரிச்சுக்கிறோம் இல்லைங்களா. பாரந்தோறும், அதாவது பாரனா கால், அந்த கால் தோறும் மையத்துக்காக இந்த கூடு அமையணும் அப்படின்றத இது பண்ணியிருக்கோம். ஏன்னா நெட்டோட்டியாக ஓடிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி வரி இருக்கும், ஒரு மாதிரியாக இருக்கும், அந்த இடத்துல ஒரு பட்டன் பட்டன் பட்டனாக இந்த மாதிரி ஒரு இந்த அலங்காரங்களை பண்ணாக்கா அருமையாக இருக்குன்றத நம்ம ஆதிகாலத்தில் ரசித்து இந்த மாதிரி பாரந்தோறும் கூடுகள் வரணும் அப்படின்ட்டு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, இந்த கபாத்துக்கு கீழே கூட பார்த்தீங்கன்னாக்கா மதலை கட்டணுவாங்க, அந்த மதலை கட்ட வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து இந்த புறாக்கள் தங்குற மாதிரி அது மாதிரி இந்த பாண்டு பாண்டு பாண்டாக வச்சுருப்பாங்க. அது பூதவரின்னுவாங்க, எழுதுக வரின்னுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பிரத்யேகமான வடிவங்களும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த முறை, அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு வாட்டர் சட்டங்கள் இப்படி தான் வரணும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. புரியுதுங்களா? இந்த கூடுன்னா இந்த கூடுங்களுக்கும் இந்தந்த மாதிரி தான் வாட்டம், இந்த மாதிரி இந்த இது இந்த மாதிரி செஞ்சு இந்த கூடு இந்த மாதிரி வாட்டத்தில் வரணும் அப்படின்னு கூட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை நம்ம எங்கே பின்பற்றோம்? எதுவுமே பின்பற்றுறது கிடையாது. இது எந்த ஒரு அளவையும் பின்பற்றுறது கிடையாது. வரான், எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு வரோம். எந்த கூடு கரெக்டாக இருந்தாலும் சரி, கூடு கரெக்டாக இல்லாட்டாலும் சரி, அது கபோதம் உயரமாக இருந்தாலும் சரி, கபோதம் உயரம் இல்லாட்டினாலும் சரி, அச்சடிச்ச கூட கூட தூக்கி அப்படி தூக்கி ஓட்டிட்டு நம்ம வாடகை போயிட்டே இருக்கோம் இல்லையா. அது வேலை மட்டும் வரணுமா இல்லை கோபத்தோட சின்னதாக இருக்குமா, அதெல்லாம் நம்ம எதுவுமே பார்க்குறது கிடையாது. வாழ்க்கையில் பணமே குறியாயிடுச்சுன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான் இந்த கலைன்றது சுத்தமாக குட்டி சுவராக போயிடும் இல்லையா. அதை யோசித்து பார்க்கணும் இல்லையா. அதுக்காக தான் இது வந்து உங்களுக்கு ஒரு டெமோவை தான் செஞ்சு காட்டணும் ஒழிஞ்சு இதை வந்து நான் மோல்டு எடுக்கணும் அந்த மாதிரி பண்ணணுன்ற அவசியம்லாம் எனக்கு இது கிடையாது. பட்டு இது யாரையும் இது பண்ணுறதுக்காக இல்லை, செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே உட்காந்து செய்கிறத விட உங்களுக்கு இங்கே எனக்கு ஸ்பெஷலிட்டிஸ்லாம் எல்லாம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் உட்காந்து செஞ்சு பொறுமையாக அழகாக உங்களுக்கு எடுத்து எப்படின்னு செஞ்சு காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு இந்த இதை டெமோ பண்ணி காட்டுறேன். ஒழிஞ்சு வேறு எதுக்காகவும் இல்லை. என்ன இதை அப்படியே சுத்தமாக நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், பாருங்களேன். பார்த்துட்டு எப்படி நீங்கள் எந்த விதமான மாடலில் கூட மாற்றிக்கலாம் வேணாலும், உங்களோட கற்பனைக்கு தகுந்த மாதிரி பல விதத்தில் போடலாம். இதுக்குள்ளே அமைகிற அணிகலன்கள், அதாவது அலங்காரங்கள், எப்படி வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அது உங்களோட எண்ணங்கள் விருப்பத்தை பொறுத்தது. உங்களோட எண்ண அலைகள் எப்படி இருக்கோ அந்த மாதிரிலாம் அந்த வாட்டர் சாட்டத்துக்காக அந்த கூடோட அமைப்பு இலக்கணத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதுக்குள்ளே டிசைனை காமிச்சு கொத்து பத்துகள் இந்த வருங்க அந்த ஒரு இதை வச்சு அழுத்தியிருக்கேன். அந்த மாதிரி அந்த மேடு வரத்துக்காக நடுவில் மையத்தில் அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல வளைவுகள் இருக்கணும், எந்த இடத்துல பள்ளங்கள் இருக்கணும், இதெல்லாம் கவனிக்கணும். கவனிச்சுட்டு சப்பையாகவும் அப்படியே ஃப்ளாட்டாக ஒரே இது அடிக்காமல் கூடுன்றதை ஃப்ளாட்டாக அடிச்சிடக்கூடாது. டக்குன்னு எடுத்தவனே டக்குன்னு எல்லாம் இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே மெத்திட்டு டக்குன்ட்டு இது பண்ண மாட்டே அடிச்சிடுறீங்க சரியா. அந்த மாதிரி ஃப்ளாட்டாக அடிக்கக்கூடாது. அதே மாதிரி அது எந்த ஒரு இதுவாகட்டும், எந்த தொழிலாகட்டும், எதுலேயுமே அந்த வாட்டர் சாட்டங்கள்ன்றது எதுலேயுமே மாறாது. சாஸ்திரன்ற சில்பசாஸ்திரன்றது ஒன்று தான். அதை நம்ம நவீனப்படுத்தி செய்கிறதுக்கு நம்மளுக்கு இது கிடையாது. புரியுதுங்களா? அது வந்து ஆதிகாலத்துலேருந்தே மரபு வெளி வெளியாக வந்தது தான் இந்த சிற்ப ஆகம கூடுகள்ன்றல சிற்பசாஸ்திரங்கள். அப்படின்னும்போது அதை நம்ம மீறி செய்கிறது மாபெரும் குற்றங்கள் இல்லையா. அதுதான், அதுக்காக தான் இதுக்குன்ட்டு இந்த அளவுகள்லாம் நீங்கள் பார்த்து கன்ஃபார்மாக எப்படி செய்வீங்கன்ட்டு செய்கிறது பார்த்துங்க. அதான் வர இதில் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் செஞ்சேன் இது. இந்த கிளேவை பற்றி எனக்கு அவ்வளோ முன்ன பண்ண அவ்வளோவா தெரியாது. பட் இந்த கிளேவை ஒட்டக்கூடிய தன்மையாக கையில் நிறையா ஒட்டுது. அது கரண்டிலையும் ஒட்டுது, எல்லா பக்கத்துலையும் ஒட்டுது. சாதாரணமாக எம்சிலே செஞ்சுட்டு போயிடலாம் போல இருக்குது, இல்லைன்னா இப்படி வேறு மாதிரி கிளேவில் செஞ்சுட்டு போயிடலாம் போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு இது பாருங்க, எல்லா இடத்துலையும் ஒட்டுது, அவ்வளோ ஒட்டுது. அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் தான் அந்த கூடை செஞ்சேன். சரி, செஞ்சாச்சு வச்சாச்சு முடிச்சு காட்டணும் அப்படின் தான் ஒரு
எண்ணத்தில் தான் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னும்போது கொஞ்சம் நீங்களும் யோசிச்சு பார்க்கணும் எப்படி இவ்வளோ ஒரு இதுலையும் செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு அப்போ உங்களுக்கு புரியும் இது சிமெண்ட்லன்னா உங்களுக்கு ஈஸியாக டக்குறதுன்னு நேரம் எத்தனையோ கூட ரெண்டு மூணு கூட அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம பாட்டு நம்மளால் செஞ்சு அழகாக செஞ்சு ஒட்டி வண்டியை கட்டிட்டு அப்படியே போட்டு போயிட்டே இருக்கலாம் பட் இந்த கரிம இந்த கிளே இந்த கிளே வந்து இது என்ன வகையை சார்ந்ததுன்னு தெரியாமல் இது பண்ணியாச்சு அதுக்காக தான் அடுத்த முறை உங்களுக்கு நல்ல அருமையான ஒரு கிளேல இயற்கையான களிமண்லேயே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இல்லை சிமெண்ட்லேயும் செஞ்சு காட்டுறேன் எதிரை வேணால் செஞ்சு காட்டுறேன் இல்லை மரத்தில் வேணாலும் நான் சின்னதாக அழகாக அழகாகவும் செஞ்சு காட்டுறேன் எதிரை எந்த இதில் செஞ்சிருந்தாலும் அழகாக செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு அதை பற்றி எதுவும் இல்லை நம்மளுக்கு என்ன அந்த வாட்டர் சாட்டங்கள் அமையணும் சரியா அதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட் எதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு இந்த வரசாக்கட்டை கட்டுறேன் அந்த இடத்துல வந்து பள்ளம் அழுத்துறேன் அழுத்துனோன்னா இது எடுபடுது மேலே இருக்கிறது இது வலசை வலசை கம்பன் பேர் அது வர அந்த அந்த பெண்டு எப்படி வரணும் அந்த இது எப்படி வரணும் இதெல்லாம் சிம்பிளாக இந்த மாதிரி போட்டுங்க வேறு எதுவுமே தேவையில்லை அந்த கோடுகள்லாம் வந்து இந்த மாதிரி வரணுன்றது நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் சிறார்கள்லாம் கற்றுக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை வந்து இதை பார்த்தீங்கனாலே என்ன பண்ணால் ஈஸியாக இருக்குது எவ்வளோ ஈஸியாக இருக்குது நம்ம செய்கிறாமே அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் தோன்றும் அதுக்காக தான் நேரடியாக நான் உங்களுக்கு செஞ்சே காமிச்சேன் செஞ்சே காமிச்சிகிட்ருக்கேன் சும்மா வரைஞ்சிட்டு இது செய்யுங்க அதை செய்யுங்க அதை போடுங்க அதை போடுங்க அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்போ தெரியும் சரியா அப்போ தான் அதோட நுட்பங்கள் அதோடய நுணுக்கங்கள் என்னென்ன ஏதுன்றது புரியும் அதை தவிர இந்த ப்ரெஷ்ஷை வச்சு ஆத்துறேன் ஃபினிஷ் பண்ணலான்னு தான் அந்த அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்கேன் இப்போ இதை ஃபினிஷ் பண்ணுவேன் பாருங்கள் இப்போ கம்ப்ளீட்டாக ஆற்றிட்டு வரேன் ஆற்றியும் கரையில் பாருங்கள் அப்போ எவ்வளோ ஒரு அது ஒரு அந்த கிளே எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு தண்ணியை வச்சு ஆற்றுறேன் அந்த ஆற்றுனாலும் அந்த கரைய மாட்டேங்குது பாருங்கள் அந்த கோடுகள்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள் அப்போ எப்படி இருக்குது பாருங்கள் என்ன மாதிரி பாருங்கள் நேரம் நம்ம சிமெண்ட் இருந்தால் நேரம் அப்படியே முழுக்க முழுக்க முழு 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 முழுனா இருக்கும் இது கரைய மாட்டேங்குது அப்படியே நிற்கிது பாருங்கள் அதுதான் இதை வலுவிழுப்பு தன்மை ஜாஸ்தியாக இருக்குது வச்சா நம்ம ஒரு பக்கம் வச்சா அது கை வச்சா அது ஒரு பக்கம் போகுது அதனால் சரி தொட்டது தொட்டதை முடிக்கணுன்ற ஒரு எண்ணத்தால் தான் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன்னு முடிஞ்சு வேறு அவ்வளோ கஷ்டமாக அவ்வளோ ரிஸ்க் ஆகிடுச்சு எனக்கு இதோட தன்மையை தெரியாமல் கை வச்சது சரி அந்த தன்மைக்காக நம்ம மாறிப்போம் அதுதான் ஒத்து வரலைன்னா அதுக்காக நம்ம ஒத்து போவோம் அப்படின்னு தான் நான் இப்போ மாற்றினது புரியுதுங்களா எங்கெங்கே என்னென்ன பெண்டு எப்படி எப்படி கொடுக்கணும்னு பார்த்துங்க பார்த்துட்டு ஒரு ஃபைனலிஸ்ட் பண்ண போகும்போது இந்த மாதிரி தான் வரணும் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா இதுவாக இருக்கும் இந்த நடுவில் வந்து நான் போட்டுக்கோ பாருங்கள் இது அந்த தொங்கல் அந்த தொங்கல் உள்ளுக்குள்ளேருந்து வரா மாதிரி அந்த கழுத்துக்கு இதில் கழுத்தும் காட்டலாம் கழுத்தும் காமிச்சு உயரமாகவும் நீங்கள் வைக்கலாம் சில இதில் என்ன பார்த்தீங்கன்னா கழுத்து உயரமாக காமிச்சு அந்த கபோத மண்டத்துக்காக அந்த வேலை மண்டத்துக்காக இது பண்ணியிருப்பாங்க இப்போ நீங்கள் கழுத்து காமிக்கும் போது கம்பி வச்சு தகோரத்தை பின்னாடி வச்சு இணைச்சி காமிச்சிங்கன்னா தான் ஸ்ட்ராங்காக நிற்கும் இல்லைன்னா கழுத்து மட்டும் உடச்சிக்கும் இல்லைங்களா அதெல்லாம் இது சின்ன சின்ன கூடு வகைகளுக்கு இந்த கபோதங்கள் அந்த கரண கூடு கபோதங்கள் சாலாகாரம் ஆரங்களுக்கு இந்த மாதிரி சுற்றி வர்றது வர சாலாகாரங்களுக்கு அந்த மாதிரிலாம் வர்றதுக்கெலாம் இந்த சின்ன கூடுகள்லாம் இந்த மாதிரி வகையான கூடுகள்லாம் செய்யலாம் அதுதான் வந்து இது சுருள் இதுக்கு இது பத்து இதுக்கு பேர் பத்துன்னு வாங்க இதெல்லாம் கொத்து பத்துன்றதுன்றது இதான் ஒன்றுமே இல்லை இது பத்து பத்துனா பத்துன்னு பத்துன்னு எடுத்தா மூணு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்ட்டு பத்துன்றது ஒரு அதோட சுருளை எடுத்து கொடுத்து கொடுக்கறது தான் அந்த பத்துன்றோம் சரியா எங்கே சுருள் வரணுமோ அந்த இடத்த நம்ம எடுத்து மேலே வைக்கிறோம் அது பத்து அப்படின்னும்போது இதுலேயும் வந்து சிறுக அரும்பு 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 எடுத்துருப்பேன் பெருசு இல்லை சின்ன போடுல அதனால் அரும்பரும்பாக கூடுகளில் கொத்து எடுத்துருப்பேன் அது கொத்து அதனால் அது ரெண்டும் சேர்ந்து தான் கொத்து பத்து அப்படின்றோம் கொத்துன்றது வெட்டி எடுக்கிறது தான் கொத்து சரியா வெட்டி எடுக்கிறது கொத்து ஒட்டி வைக்கிறது பத்து அதுதான் தவிர வேறு எதுவும் இல்லை இந்த 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 இடத்த இப்போ எடுக்கிற பாருங்கள் அந்த இடத்த பள்ளம் மாற்றுறேன் அந்த இடம் பள்ளம் இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு என்னாக்க இந்த கொத்துன்றது எடுக்கும்போது வளைஞ்சி நெளிஞ்சு அப்படி மேடு பள்ளங்கள் தெரியும் சரியா அதையும் பார்த்துக்கணும் அதை பார்த்துக்கிட்டு
இந்த விரலில் வச்சு அழுத்துவேன் அப்படியே லைட்டாக. இந்த பக்கத்துக்காக அந்த பக்கம் மையம்மா ஒரு மாதிரியாக இருக்க மாதிரி இருக்குது, அதெல்லாம் எடுத்துருவேன். எடுத்துட்டு தான் ஃபைனல் பண்ணுன்னு வச்சுக்கலாம். இப்படி நம்ம ஒரு எந்த இடத்துல ப்ரெஷர் இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு அழகாக செஞ்சிங்கன்னா அழகாக வந்துடும். அப்படியே ஃபினிஷிங் பண்ணிட்டு வரேன். நானும் பார்த்துட்டு தான் வரேன் எங்கெங்கே இருக்குன்ட்டு. ஒடி சரி, அந்த ஒடிவு அந்த இதெல்லாம் வந்து பெண்டெலாம் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துங்க. அந்த பக்கத்தில் கொஞ்சம் இதாக இருக்குது, அதையும் பார்க்கணும். பார்த்துட்டு அப்படியே கொடுப்போம் பாருங்கள். கொடுத்துட்டு என்ன ரெஸ்பான்ஸ் பாருங்கள். அந்த இடத்துல தான் சொன்னால அந்த இடம் நம்மளுக்கே தெரியும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கே தெரியும் இந்த இடத்துல பெண்டு வரணும், பெண்டாக இருக்குது, இல்லை என்ன ஸ்கொயராக இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் அந்த கரண்டி வாட்டத்துக்காக வளைவு வளைச்சிங்கன்னா அந்த கரண்டிக்காகவே வளைவு கரெக்டாக அமையும். இந்த சென்டர் எடுத்துருக்க பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் வந்து அதுதான் அந்த இடம். அந்த இடத்துல தான் கொஞ்சம் கொஞ்சம் பெண்டு இருக்க மாதிரி இருக்கும். அதையும் எடுத்துருவேன். எடுத்துகிட்டு ஒட்டி விடுவேன். இது வந்து இந்த கிளேன்றதால் நம்ம ஒட்டி செஞ்சு தான், இல்லைன்னா இப்போ நம்ம சிமெண்ட் இருந்தால் கரண்டி தள்ளி வச்சு அப்படி கொஞ்சம் இது பண்ணி இது பண்ணி இது பண்ணி பார்ப்போம். சரிங்களா? அதான் தவிர வேறு எதுவும் தான். இது ரெண்டுமே ஒன்று தான், ஒரே இது தான். நீங்கள் கிளேயரில் செஞ்சாலும் ஒன்று தான், இதில் செஞ்சாலும் ஒன்று தான். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் ஏர் ட்ரைவில் அப்படின்னும்போது ஏர் ட்ரை கிளேனும்போது கொஞ்சம் இருக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் செய்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இறுகிட்டுச்சுன்னா அது இருக்கணும். இதுதான் அந்த மாதிரி அந்த ஒரு தன்மை உள்ளது. இது நீ இது மேலே ஃபினிஷிங் பண்ணிட்டு வர்றதை பார்ப்போம். சின்ன சின்னதாக வச்சு எப்படி இந்த டூல்ஸ்லாம் சின்ன சின்ன ஆயுதங்கள்லாம் எப்படி பயன்படுத்துறதுன்றதை இனிமேல் பார்த்துட்டு வருவோம் எப்படின்ட்டு. இப்போ நம்மளுக்கு புரியும். அந்த பாருங்கள், சின்ன வளசக்கட்டையை வச்சு அழிச்சிட்டு வரோம் பாருங்கள். இது வந்து சின்னதாக வளசக்கட்டை, அதுவும் கண்ணுக்கு திறக்கிறது அந்த மாதிரி வளசக்கட்டை. இது அந்த வளசக்கட்டை தான் போட்டு வரேன். இதை அந்த இந்த வளசக்கட்டைக்கு பக்கத்தில் ரெண்டு கோடு கட்டுங்க. ஏன்னா இதில் வந்து அந்த கூட்டுக்கு கொத்து எடுத்திங்கனாக்கா அந்த கூட்டுக்குள்ளே அந்த வரிகளை வந்து உங்களுக்கு அந்த கொத்துக்குள்ள வரிகளை வந்து உங்களுக்கு காட்ட முடியாது. அதனால் நீங்கள் சிறுக அரும்பு கொத்துன்னு வாங்க. அரும்பு கொத்துன்னு எடுத்துடலாம். அந்த இடம் பெண்டு இருந்துச்சுல சொன்னாலும் எடுத்துட்டேன் பாருங்கள். எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ அப்படியே கரைச்சிட்டு வரேன். கண்ணுக்கு தெரியும் நம்மளுக்கு செய்ய 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 வாட்டங்கள்லாம் எப்படின்னு தெரியும். இப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும். சரியா? ப்ரஷ்டே ஆற்றிட்டு வந்திருக்கேன் கம்ப்ளீட்டாக. இப்போ அந்த கொத்துலாம் எடுப்பேன். எடுத்துகிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் இறங்க கோடு கட்டணுமோ அந்த நடுவில் கோடு கட்டுற பாருங்கள். இந்த நடுவில் கோடு கட்டிட்டு அதில் ஒரு ரெண்டு இதிலையும் பிரித்து விட்ருக்கேன். லவங்கப்பூ மாதிரி அந்த லவங்கப்பூ மாதிரி இருக்கும். கீழே தொங்கல் அது உள்ளுக்குள்ளேருந்து வர மாதிரி இந்த கொத்து எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். சின்ன கரண்டி, அதுவும் இதுவும் கண் திறக்கிற கரண்டி தான் பாருங்கள். என் விரலுக்காக எவ்வளோ பிடிச்சிருக்கோம் பாருங்கள். அது அப்படின்னும்போது அப்போ என்ன சின்னதாக இருக்கும் நுட்பமானது அப்படின்றத பாருங்கள். அதான் தவிர வேறு எதுவும் இல்லை. ஒரு பென்சில் சைஸ் உயரணும், ஜஸ்ட்டு ஒரு பென்சில் சைஸ் தான். அதாவது கீழேருந்து மேலே வரைக்கும் இந்த இதுதான் கொத்துன்றது. இந்த கொத்தில் நீங்கள் வந்து வளசக்கட்டு அந்த கீத்து கீத்து கட்டு கீத்துலாம் காமிக்கணும்னா கஷ்டம். அதனால் ஒரே ஒரு கோடு உண்டு எக்ஸ்ட்ரா ஒன்று காமிச்சிடலாம். இந்த மாதிரி அது இடத்துல இந்த சுண்ணாம்புலாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்படி தான் செய்வாங்க. அழுத்தி விட்டுருப்பாங்க. அப்படியே அழுத்தி அழுத்தி அப்படியே விட்டுருப்பாங்க. அவங்க இன்றைக்கி அள்ளி போட்டு போயிட்டு ஒரு நாலு நாள் கழிச்சு வந்து பார்த்தாலும் அந்த படம் அப்படியே இருப்பாங்க. அதில் ஈரத்தை தெளிச்சு விட்டால் திருப்பி படம் வந்துடும். அந்த மாதிரி சுண்ணாம்பு வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்க. அதாவது அந்த காரைன்னுவாங்க அது, அந்த சுண்ணாம்பு வந்து அப்படி செஞ்சு அது இருக்கணவுன்னு இருக்கச்சுன்னா ஒரு முறை இருக்கச்சுன்னா சுண்ணாம்பு இருக்கணும். இதுதான் அது ஒன்றும் ஆகாது. அது இருக்கிற வரைக்கும் பாதுகாக்கணும். அதுதான் தவிர இருந்தால் இந்த மாதிரி ஒரு கூட காமிச்சிங்க ஸ்ட்ராங்காக ஒரு அழுத்தி ஒரு ஸ்ட்ரோ கூட காமிச்சிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். இதில் வந்து நம்ம கொத்துக்கு அந்த அரும்புகளுக்காக இழுக்கிறது கஷ்டம், ரொம்ப ரிஸ்க்கு. அதனால தான் ஒரே ஒரு கோடு மட்டும் போட்டு காமிச்சிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் அப்படி பண்ணணுன்னா கூட மெனக்கட்டு பண்ணணுன்னா கூட பொறுமையாக அழகாக உட்காந்து பெருங்கொத்தை எடுத்து அந்த பெருங்கொத்துக்காக அழகாக லைனை இழுத்துட்டு வரலாம்.
இந்த இதுலேயும் சின்ன சின்ன பொத்தாக தான் எடுத்திருக்கேன். இது வால்கருக்கில் மேல் நோக்கி எடுத்திருப்பேன், இந்த உள்ளு உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கீழ் நோக்கி எடுக்கிறோம். ஏன்னா இது ஒன்று மேலே ஏறி ஒன்று கீழே இறங்கின மாதிரி இருக்கும். அப்போ பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அழகாகவும் இருக்கும். இதுதான் இதில் உள்ள ஒரு தன்மைகள். இதெல்லாம் நம்ம எப்படி என்னன்றது நம்ம யோசிக்கணும். இது இன்னொரு தான் பார்த்து செய்யணும்னு அவசியம் இல்லை. எல்லோருமே அதை எல்லாம் கற்றுக்கிறவங்க எல்லாருமே நம்ம யோசிக்கிறார்கள்லாம் கற்றுக்கலாம். அந்த கூடுன்னு இந்த கூட்டில் வந்து கொத்துன்றது எடுக்கும்போது அந்த வளைவு தன்மை இருக்கணும். அது அந்த கொத்து கூட எடுக்க எடுத்தால் கூட அந்த முனை கொஞ்சம் அந்த அழுத்தி விட எடுக்க எடுக்கிற பாருங்கள், அந்த முனை கூட கொஞ்சம் அப்படியே பிதுங்கின மாதிரியே இருக்கணும். அப்போ எப்படி இருக்குன்னா பார்க்குறதுக்கு இன்னும் லுக்காக இருக்கும். அந்த கோடு இந்த ஒரு கோடு கட்டிக்கிறேன், அதோடு முடிச்சிடும். அந்த கோடு முடிச்சிக்க வேண்டியதான், வேறு எதுவுமே தேவையில்லை. அப்படி முடிச்சுட்டு வரும்போது இந்த இதில் கீழே இருக்கிறதையும் இந்த கோடை கட்டி விட்டு அந்த பத்துக்கெலாம் எப்படி வர்றது என்ன மாதிரி இருக்குதுன்னு அப்படியே இது பண்ணியிருப்பேன். பண்ணிவிட்டு இது இப்போ வந்து மேலே தலை, அந்த தலை வந்து மையம் தவறு இருந்துச்சுல, இப்போ மையம் கரெக்டாக வருது பாருங்கள், எப்படி வருது பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக அதோடய மையத்துக்காக வந்துடும், வேறு எதுவுமே இல்லை. இந்த இது வந்து ரெண்டு பக்கத்தையும் உருட்டி எடுத்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், உள்ளுக்குள்ளே நீங்கள் அப்படியே ஒரு அரும்பரும்பரும்பரும்பாக பூ மாதிரி குத்திடலாம். குத்திட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் ஒரு இன்னொரு வலசகம்பு காட்டிட்டு இதுலேயும் அவ்வளோதான். பெருசு பெருசாக ஒரு நாலு எடுத்துக்கிங்கனாலும், ஒரு அஞ்சு அஞ்சு எடுத்து இந்த பக்கம் அஞ்சு அந்த பக்கம் அஞ்சு எடுத்துட்டிங்கனாலும் நீங்கள் அது காட்டலாம். எத்தனை கோடு காட்டணுமோ அத்தனை கோடையும் காட்டியாச்சு. இவ்வளோ கோடுகள் காட்ட வேண்டியிருக்கு பாருங்கள். இப்போ கோடுகள்லேயே முடிச்சிருக்கேன், இதை வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு இது நல்லா தெரியுது, கோடுகள்லேயே முடிச்சுக்க முடிக்கப்பட்டது தான். இப்போ இத்தனை கோடுகள் தேவைப்படுது இல்லைங்களா. இந்த பத்து எப்படி முடிக்கிறது அப்படின்ட்டு பாருங்க. அந்த பத்து வந்து அந்த இடத்துல சுண்டி விட்டிங்கன்னா பத்து எடுத்த மாதிரி ஆகிடும். அந்த இடத்துல ரவுண்டு அந்த இருக்கு பாருங்க, வருது பாருங்க. இப்போ அந்த பத்து வந்து டக்குன்ட்டு இதுவாகிடுது இல்லையா. அதான் பத்து பத்துன்றது. இதுலேயும் இப்போ கீழே ஒரு கூடை கட்டிட்டு அந்த வலசகம்லேயும் வலசக்கட்டை வலச காம்பு முனை அந்த முனையிலேயும் ஒரு கூடை கட்டிட்டு ஒரு அரும்பு கொத்து எடுத்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அழகாக இருக்கும். இல்லைன்னா இன்னொன்று கீழே ஒரு கோடு கட்டிட்டு அதுலேயே ஒரு உள்ளுக்குள்ளேயே ஒரு பத்து அழுத்தி விட்டிங்கனாலும் அதுவும் நல்லாயிருக்கும். எப்படியும் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பாருங்க, அந்த பூ ஒரு பூ பூத்து அப்படியே கீழே தொங்குற மாதிரி தொங்கல், அந்த தொங்கலில் ஒரு பழங்கூட அழுதி விட்டுருப்பேன். அந்த கொத்து அந்த இது மேலே இருக்கிற சட்டிப்பூ வகையில் சார்ந்த மாதிரி இருக்கும். அது அப்படியே கொத்து எடுத்திருக்கேன். கொத்து எடுத்துகிட்டு அரும்பு கொத்து தான், எல்லாமே அரும்பு கொத்தை தான் எடுத்திருப்பேன். அரும்புன்றது சின்ன சின்ன கொத்தாக எடுத்திருப்பேன். லைட்டில் ஒரு தண்ணியை தொட்டுக்கிட்டிங்கன்னா அந்த வளப்பு வலுவழுப்பு தன்மை உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்குது பாருங்கள். அந்த இடம் பிடிக்காது இல்லைன்னா கரண்டிலே பிடிக்குது பாருங்கள் பாருங்கள். ஒன்றும் பண்ண முடில அந்த இடத்த வந்து, ஒன்றும் பண்ண முடியாமல் அதை வச்சு அங்கே வச்சு எடுத்துடுறோம் பாருங்கள். அது மாதிரி பிடிக்குது, எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாச்சு சரி அப்படின்னா தண்ணியை தொட்டு அப்படியே வலுவில் தண்ணியை கொண்டு வந்து அதை பிடிக்கக்கூடாதுன்னு காயுது பாருங்கள். அதுக்குள்ளே இருக்குது, இதுலேயே தன்மை இருக்குது. இதில் கிரேடு அந்த கிரேடெலாம் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கிரேடுக்காக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இது வந்து செஞ்சு பழகிறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும், செயலாக்கிறதுக்கு. வீட்டில் உட்காந்து செஞ்சு பார்க்கலாம், செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வெளியில் சிறகடிச்சு பறக்கலாம் சரியா. இதை கொண்டு போய்ட்டு இதை அப்படியே செஞ்சு இதில் அப்படியே இதை போட்டு மோல்டை ஊற்றி அதாவது பழகம் இது என்னது இந்த பைப்பரை போட்டு அதை அடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. என்ன மஞ்சள் கலரு சிங்குச்சான் அப்படின்ற மாதிரி, பச்சை கலரு சிங்குச்சான் சிங்குச்சான் மாதிரி ஒரே மாதிரி கலராகவே ஒரே டிசைனாகவே வந்துட்டு தான் இருக்கும். என்ன
அது எவ்வளோ உயரம் என்ன மட்டும் எதுன்னு தேவையே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த உயரம் எந்த இதுனால் உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு அது வேலை முடிஞ்சால் சரி, காசு வந்தால் சரி அப்படின்ற மாதிரி போகிறவங்க போவோம், போகிறவங்க அந்த போக்கிலே போங்க. அதை பற்றி எதுவும் நோ ப்ராப்ளம், அதை பற்றி நான் எதுவுமே குறையும் சொல்லலை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சொல்லி தான் தர முடியும். இதுதான் இப்படி பண்ணுங்கள், இந்த மாதிரி சாஸ்வதமாக பண்ணுங்கள், பண்ணுறது ஒரு முறை தான் பண்ணுறீங்க, முறையாக பண்ணுங்கள், ஆகம விதி பிரகாரம் பண்ணுங்கள், அந்த சிற்பசாஸ்திர பிரகாரம் பண்ணுங்கள். இதை தான் என்னால் சொல்லித்தர முடியுமா ஒழிஞ்சு. நான் இப்படி தான் செய்வேன்னாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. என்ன அதான் நேரத்தை சொல்லிட்டேன் உங்களுக்கு, திருடனாய் பார்த்து திருட்டை திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ட்டு அவங்கவுங்களா பார்த்து அவங்கவுங்களா திருந்தனா தான். ஏன்னா நம்ம செய்கிறது கோயில், அதாவது ஆலயம், இந்த புனிதமான தொழில், இது செய்கிறதுக்கே கொடுத்து வச்சுருக்கணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி தொழில் வந்து செய்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தொழில் நம்மக்கிட்ட வந்து இறைவன் கொடுத்துருக்கானாக்க அதை நம்ம எப்படி பேணி பாதுகாக்கணுமோ அதை நம்ம பேணி பாதுகாக்கணும். அதை விட்டுட்டு சரி அப்படி நம்மளாம் இருக்கிற வரைக்கும் அடித்து சம்பாரித்தோம் முடித்தோம் அப்படின்ட்டு போனோம்னு வச்சிங்களேன், நாளைக்கு சந்ததிகள்னு ஒன்று இருக்குது நம்மளுக்கு, அதை பின்னாடி யோசிக்கணும். ஏன் பின்னாடி ஏன் ரெண்டு கண்ணை வைக்கலாம், பின்னாடி யோசிக்கக்கூடாது மனுஷன் இந்த நான் பின்னாடி யோசிச்சிருவோம்ல, அதனால தான் ரெண்டு கண்ணு வைக்கல, முன்னாடி மட்டும் வச்சான். அதுவும் ஒரே பார்வையை வச்சான், ரெண்டு கண்ணுக்கும் ஒரே பார்வையை வச்சான். ரெண்டு கண்ணு தனித்தனியாக பார்க்க வேண்டியதான், அதையும் பார்க்க மாட்டேங்குது, காட்சி ஒன்றுறான்ல. அந்த மாதிரி அதை யோசிச்சு பாருங்கள். எதுவாக இருந்தாலும் நியாயம் அதுதான் நீதி தர்மன்றத கண்ணை மூடிக்கிட்டு, இந்த தர்ம தேவதை கூட கண்ணை மூடிட்டு ஏன் கொடுக்குறாங்கனாக்கா எங்கே தவறாக நீதியை தவறாகிடக்கூடாதோ அப்படின்றதுக்காக தான் அந்த தர்ம தேவதைக்கே கண்ணை கட்டுறாங்க. அப்படின்னும்போது இதெல்லாம் நல்லா யோசித்து பார்க்கணும். இல்லை அப்படியே போட்டு வந்துட்டு ஏதோ நீங்கள் ஒரு பர்மமாகவும் போடலாம், இல்லை அப்படியே ஒரு அழுத்தியும் விடலாம், அழுத்தி விட்டாலும் நல்லாவும் இருக்கும். இல்லை கொத்தும் எடுத்து விடலாம், கொத்து எடுத்து விட்டு அப்படியே திருப்பி இப்படி கீழே வளைச்சி காட்டலாம், அந்த நடுவில் இருக்கிறதுக்கு கீழே எப்படி வேணாலும் செய்யலாம். அதுதான் இதுதான் பிசுறு இல்லாமல் பார்த்துக்கணும். பிசுறு இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா சுத்தமாக இருக்கும். அழுத்தி பார்த்தேன் வரல, இருந்தாலும் கோடை கழிச்சு விட்டேன். அப்படியே கோடை கழிச்சு விட்ருக்கேன் பாருங்க, அப்படியே இப்போ இப்போ கோடை அப்படியே அந்த அழுத்தி விட்ருக்கேன், அப்படியே கோடை கழிச்சு விட்டேன். அந்த இடம் இப்போ இது ரவுண்டு எடுத்துட்டுனா ரவுண்டு எடுத்துகிட்டு அப்படியே ரவுண்டு 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 அரை ரவுண்டு அரை ரவுண்டு அரை ரவுண்டு உள்ளுக்குள்ளேருந்து வரா மாதிரி அப்படியே குத்திகிட்டே போயிருந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேருந்து வெளியில் அது புறப்பாடு தொங்கல் வந்து தொங்கும். அதெல்லாம் லம்பம்னுவாங்க, லம்பம்ன்ற தொங்கல் தொங்குதல் லம்பம் ஆலைன்னுவாங்க. இது வந்து சிவனோட இதில் இது பார்க்கலாம். இது வந்து பத்து, இதுதான் பத்து. இந்த சுருள் இது இதெல்லாம் இதெல்லாம் பத்துன்றது, பத்து பத்துன்ற வகையை சார்ந்தது. இதெல்லாம் இன்னொரு கோடு கூட போடலாம், பட் இந்த பக்கம் இடம் பார்த்தால அதனால் கரெக்டாக ஒரு கோடு கூட முடிச்சிருப்பேன். இது போதும், இந்த மாதிரி இவ்வளோ தூரம் கையால் செஞ்சாலே இது உண்மையிலே போதுமான லெவல். இங்கே வர அந்த இடத்துல புள்ளியை கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி அழகாகவும் இருக்கும். இது என்ன ஒன்று, வர்ண வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது அந்த அது உள்ளெல்லாம் ப்ரஷ்ஷு ரொம்ப இதுவாக்கிடும். ஆனால் இது பார்க்குறதுக்கு சுல்லுன்னு இருக்கும். இந்த மாதிரிலாம் செஞ்சிங்கனாக்கா எட்டிலேருந்து பார்த்தாலும் சரி, அது எப்படி இருந்து பார்த்தாலும் சரி, சுல்லு 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 சுல்லுன்னு இருக்கும். சுல்லுன்னு இருக்குன்னா எடுத்து காமிக்கும், இந்த ஒரு அதோட இதை வந்து எடுத்து காமிக்கும். அது அந்த வேறு என்ன வரங்க, இன்னும் பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தால் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான், இன்னும் வரும். வர முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறந்துடாமல் அடுத்த வீடியோவும் வரும், இதையும் அடுத்த வீடியோவும் கொடுப்பேன். பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருக்கவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பண்ணவங்க பண்ணுறவங்கலாம் பண்ணுங்கள், லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நோ ப்ராப்ளம், அதை பற்றி எதுவும் இல்லை. இந்த அழுத்திட்டு வரோம் பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து சொல்ல சொன்னது அப்படியே உள்ளுக்குள்ளேருந்து வெளில வருது பாருங்கள், அப்படியே வர அப்படியே வரிசையாக வருது பாருங்கள் அடுக்கடுக்கா. அது மாதிரி அழுத்தினேன், அழுத்தி முடித்தாச்சா இப்போ இதுதான் நடுவில் வந்து ஒரு டிசைனை காமிச்சு விட்டிங்கன்னு வச்சுக்கலாம். அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற டிசைன் காமிச்சு விட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு கூடு, அவ்வளோதான். வேறு இந்த மாதிரி இதை இதில் கலர் வைக்கிறது கூட கலரும் ஒரு முறை வச்சு காட்டுறேன் எப்படி என்ன ஏதுன்றதை,
அதுவும் எந்த மாதிரி என்னென்ன இடத்துல என்னென்ன மாதிரி என்னென்ன கலர்கள் வரணுன்றதுக்கு இதுக்குன்னு ஒரு இது இருக்குது. இப்போ என்னடானா இந்த பக்கம் அந்த பக்கம் பாதி பாதி ஆற்றி விட்டு என்ன இந்த பக்கம் ஒரு டார்க் வச்சாங்கன்னா இந்த பக்கம் லைட்டு தட்டிட்டு அதில் ஹைலைட் தட்டிடுறாங்க. இது எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி கன்றுகள்லாம் என்னென்ன மாதிரி வைக்கணும், என்னென்ன இது பத்துக்கள்லாம் எப்படி வைக்கணும், எந்த மாதிரி வைக்கணும், என்னென்ன கலர்கள் ஏன் முத்து கட்டுறாங்க, எப்படி என்னன்றதை அந்த கலர் பஞ்சவர்ணங்கள் பஞ்சவர்ண கலர்னால் பஞ்சவர்ண கலர் கலரை வந்து நீங்கள் தண்ணியும் செய்யலாம். அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு, இன்னும் எடுத்து கொடுக்கும். அதெல்லாம் யார் இப்போ பண்ணுறாங்க, பண்ணுறது இடத்துல பண்ணுறாங்க, நானும் பார்க்குறேன் நிறைய இடத்துல என்ன பண்ணுறது. ஆனால் என் வேலையில் நான் விட்டு தரதில்ல, இப்படி தான் பண்ணும்பா இப்படி பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு பண்ண விட்டுறது அந்த மாதிரி. ஒரு இதெல்லாம் வந்து கலை கலை சார்ந்த விஷயம். இந்த கலை சார்ந்த விஷயத்த வந்து என்றைக்குமே ஒரு ரசிப்புத்தன்மையோடு தான் ரசித்து செஞ்சால் தான் வந்து அது பார்க்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும், செய்கிறவங்களுக்கும் நம்மளுக்கும் மன திருப்தி இருக்கும், மனசாந்தி இருக்கும். அதான் தவிர வேறு எதுவும் இல்லை. இது நான் செஞ்சால் கூடு அப்படின்னு நான் இன்றைக்கும் சொல்லிப்பேன். மாமல்லபுரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், நான் படித்ததும் கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கேன்னா அந்த அந்த ஸ்கூல் போய் இந்த பக்கமே ஸ்கூல் பக்கமே என்ன அப்போ கரூர் பள்ளப்பட்டி கரூர் அவர் எஸ்பி அவர் தான் இருந்தார், சூப்பர்வைசராக இருந்தார். அப்போ இந்த பக்கம் நான் போட்டது நான் அதாவது மகாபலிபுரம் ஸ்கூல் பக்கத்தில் அர்ஜுனா ஃபினான்ஸ் அந்த பக்கத்தில் இருக்கிறதுல தலசாணி பெருமாள் கோயிலில் இருக்க நாசித்தலை எங்கையால் முடிஞ்சது, மகாநாசித்தலை ராஜகோபுரத்தில் அது கட்டுமானத்தை கீழே பிரித்து கட்டுவேலை செஞ்சு அதுக்கப்புறமேல அஞ்சு நாள் ராஜகோபுரத்தை கட்டினாங்க. கட்டிட்டு கடைசியில் இந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து அதாவது நம்ம இப்போ ராஜகோபுரத்தில் நுழையிறனாக்கா ரைட் சைடில் அவர் செஞ்சுருக்கிறது வந்து என்னோட கையால் இருக்கும் சரியா. அப்போல்லாம் நான் அந்த இடத்துல தான் இருக்கேன், மகாபலிபுரத்தில் தான் இருக்கேன். அப்போ பாருங்க இன்றைக்கி பார்த்தாலும் சரி, இப்போ என் ஒய்ஃபு நானும் அந்த பக்கம் பண்ணாங்க நான் செஞ்ச கூடுது அப்படின்னு என்ன அந்த மாதிரி. எஸ்பி முருகேசன் அவர் பேர் சூப்பர்வைசர், அவரும் என் கூட இருந்த பக்கத்தில் இருப்பார். அவர் நான் செய்வோம் அந்த பக்கத்தில் நாகராஜ் எங்கள் அண்ணன் தான், அவர் அந்த பக்கம் செஞ்சார், நான் இந்த பக்கம் செஞ்சேன். அதுதான் ரெண்டு பேருக்கும் இது வந்து அப்போ பாருங்கள் எந்த மாதிரி இப்படிலாம் எந்தெந்த இடத்துல இப்படிலாம் கை இருக்கே எந்தெந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்திருக்கேன்ட்டு. ஏன் இதை ஓப்பனாக வெளியே வெளிப்படையாக சொல்கிறேன்னா அப்போ செஞ்சது இன்றைக்கி ஞாபகப்படுத்தி சொல்கிறேன் புரியுதுங்களா. மகாபலிபுரத்தில் தலசாயன பெருமாள் கோயிலில் அந்த கோயிலில் உள்ள மகாநாசத்தில் என் கையால் முடிஞ்சு இன்றைக்கி பெருமையாக சொல்கிறேனாக்கா எத்தனை பேருக்கு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி சொல்கிறேனாக்கா அப்போ எப்படி இருக்கும். அது அப்போ ஒரு காலம், அப்போ சின்ன பிள்ளை, அப்போ நான் அவ்வளோ தூரம் அந்த மகாநாசத்தில் போகிற அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து என்னை கொண்டு வந்துவிட்டது, இந்த கலையானது என்னை வளர்த்து விட்டது. அப்போ என்கிட்ட இருக்க ஆர்வம் எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி ஆர்வம் இருந்துச்சுன்னா அவங்கவுங்க ஈஸியாக கற்றுக்கலாம், ஒளிஞ்சு வேறு எதுவுமே கிடையாது புரியுதா. இந்த வரைகலை மட்டும்தான் பெரிய இதுன்றது இல்லை, இவன் வெறும் வரைவான் எப்போ பார்த்தாலும் வரைஞ்சி வரைஞ்சி போடுவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க எத்தனையோ பேர் இருந்திருப்பீங்க, இப்படியும் செய்வான் அப்படின்றது தான், வேறு எதுவும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கண்ணு பார்க்குது நம்ம மெமரியில் பதிவாகுது அதை கையால் செய்கிறோம் அவ்வளோதான் தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த மெத்தட் என்ன, நுட்பம் என்ன, நுணுக்கம் என்ன, பதை என்ன, அதுதானே தவிர அது எதுவாகட்டும் எந்த மெட்டீரியல் ஆகட்டும் அந்த எந்த மெட்டீரியல் இருந்தாலும் செய்யலாம், இதுதானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. இதில் வந்து எதுவுமே இதில் அதோடய தன்மையை புரிஞ்சுக்கணும், அந்த மெட்டீரியல் தன்மையை புரிஞ்சிக்கிட்டு நம்ம செஞ்சனாக்கா அருமையாக இருக்கும் என்ன. அதுதான் தவிர அந்த பள்ளம் வந்து சரியில்லாமல் இருந்துச்சு, அதை கொஞ்சம் இது பண்ணிவிட்டு ரவுண்ட் பண்ணிட்டேன், குத் அதில் ஒரு பூ மாதிரி போட்டு பார்த்தோம், அது பிசுறு அடித்து ஒட்டிகிட்டு வந்துச்சு வேண்டாம் அப்படின்ட்டு. அதை சொன்னல உங்களுக்கு இது இது ஒட்டுது அப்படின்னு ஒட்டும் ஒட்டும் தன்மையாக இருக்குன்ட்டு. இதில் இதோட பதம் புரியல, ஆனால் இருந்தும் அந்த பதத்தோட பதமாக முடிச்சிட்டேன், எப்படியாவது முடிக்கணும் அப்படின்ட்டு முடிச்சு தான் ஆகணுன்ட்டு. தொட்டக்கரை எடுத்தாச்சு, ஒரு காரியத்தை எடுத்தாச்சு, என்னால் முடியலன்னு வந்துட்டாக்க அசிங்கமாயிடும் இல்லைங்களா. அதனால தான் வந்து தொட்டக்காரியத்தை முடிப்போன்ட்டு தான் இப்போ எடுத்து முடிச்சிட்டேன். முடிச்சு கொண்டு வந்து அந்த இடத்துல உடஞ்சிருக்க மாதிரி அந்த கொத்து கொத்து உடஞ்சிருக்க மாதிரி அதை ஜாயின் பண்ணி விட்டு ஜாயின் பண்ணி விட்டு அப்படியே தேய்ச்சி விடுவேன். அந்த இடம் தான் பத்து பத்தில் ஒரு அப்படியே பிள்ளையை வச்சு விட்டு
இதில் இன்னும் என்ன என்ன இந்த நாசுக்கு நான் அந்த நகாசு வேலையெல்லாம் செய்யணும்னு வச்சுங்களேன், இன்னும் எவ்வளோ வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், விட்டால் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பேன், பட் போதும் இவ்வளோ தூரம் அப்படின்ட்டு ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு சின்ன கூடு ஒன்று எப்படி இருந்து செய்யலாம் அப்படின்றத உங்களுக்கு டெமோ பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்தது நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பழகுங்க, தயவுசெய்து கையால் செஞ்சு பழகுங்க. ஏன்னா கோயில்களில் எக்காரணம் கொண்டும் மோல்டை ஒட்ட விடாதீங்க. யாராக இருந்தாலும் சரி, அது கர்த்தாக்களாக இருந்தாலும் சரி, கோயில் கட்டுறவங்களாக இருந்தாலும் சரி, ஊர்காரவங்களாக இருந்தாலும் சரி, இந்த கோயில் நம்ம இறைவன் குடிகொள்கிற இடத்துல வந்து மோல்டுகள்லாம் பயன்படுத்தாதீங்க. செய்கிறத சாசுத்தமாக செய்யுங்க, காலகாலத்துக்கு நிலைக்கணும், மனசாட்சி தொட்டு நீங்கள் செய்யுங்க. அது நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும், உங்கள் சந்ததிகளும் நல்லாயிருக்கும். என்ன யாரோ எங்கேயத்துக்கு ஏதோ செய்கிறாங்க, நம்ம வாங்க அதை ஓட்டிகிட்டு நம்ம பாட்டுக்கு காசு அடிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்ட்டு நிம்மதியாக இருக்கலாம் இன்றைக்கி. ஆனால் அதே சமயம் ஃப்யூச்சர் யோசிச்சு பார்க்கணும். என்ன அதுதான் தவிர இருக்கும்ல, அது நிம்மதின்றது அவங்களுக்கு தான் தெரியும், கஷ்டங்கள்லாம் அவங்களுக்கு தான் தெரியும், இது இவ்வளோ இதுக்குள்ளே இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படி இப்படின்ட்டு. இப்போ இந்த கூடை எடுத்தால் செஞ்சு எடுத்துகிட்டு பேத்து அதை எடுத்து அவங்களுக்குள்ளே ஒட்டிடுச்சு, ஒட்டினதை பேத்து எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதில் இருக்க சைடு வாழ்க்கை எடுத்துகிட்டு வெறும் பிளைன் கூடவே காமிச்சிருக்கேன். இது ஒரு மெத்தடில் இருக்குது, இப்படியும் செய்யலாம் அப்படின்ட்டு தலை சாஞ்சிருக்கேன்லாம் நினைக்காதீங்க. அதை எடுக்கும்போது கொஞ்சம் கம்பி கம்பிலாம் இல்லாமல் இது வசதிச்சதில்ல, அதனால் வேறு எதுவும் இல்லை, இப்படியும் செய்யலாம் அப்படின்ட்டு. அதனால தான் தயவுசெய்து யாரும் மோல்டுன்றதை அவாய்ட் பண்ணுங்கள். அந்த கோயில் விஷயங்களில் மீதி எங்கே வேணால் செய்யுங்க. நீங்கள் வந்து படத்துறையில் யூஸ் பண்ணுங்கள், இல்லை எதாவது சொன்னேன் வேறு எங்கெங்கே எங்கெங்கே இது பண்ணுமோ அங்கே தான் யூஸ் பண்ணுங்கள். அலங்காரமாக அதுமாக இது மண்டபங்கள்லாம், கல்யாண திருமண மண்டபங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் யார் வேணாம்னு சொல்லவே இல்லை, சரியா? பில்டிங்கில் யூஸ் பண்ணிங்க யார் வேணான்னு சொல்லலை. இது கோயில் ஆகமம், அதாவது ஆகமமாய் நின்றபிரான். என்ன அந்த ஆகமத்து வடிவிலேயே நின்றபிறான், அவன் கோயிலேயே வந்து இந்த மாதிரிலாம் இது பண்ணாக்கா என்ன ஆகும்? அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அதுக்காக சொன்ன வந்து வேறு எதுவும் இல்லை. மிக்க நன்றி எல்லோருக்கும். என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் சொல்கிறேன், இதில் வந்து யாரையும் மனசை புண்படுத்தணும்னு அவசியம் எனக்கு இல்லை, நோக்கடிக்கணும்னு இல்லை. செய்யணும் அப்படி தான் செய்வானாக்கா நீங்கள் செஞ்சுட்டு போங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பட் ஊர்க்காரவங்க ஊராரவங்க கர்த்தாக்கள் செய்ய விடாதீங்க, மோல்டு ஓட்டாத என் கையாலே செய்யுங்க அப்படின்னுங்க. அதுக்கு தகுந்த ஊதியம் கொடுங்க, அதுதான் தவிர என்னோடய ரெக்வஸ்ட்டாக தான். கையாலே செய்யுங்கப்போ அது சாசுத்தமாக இருக்குன்னு, ஒரு செய்யறது ஒரு முறை தான், சாசுத்தமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையாலே செய்ய சொல்லுங்கள், அதுதான் முறை, சரியா? ரொம்ப நன்றி எல்லோருக்கும். பார்க்குறாங்க பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருக்கோங்க அவங்கவுங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நன்றி, தேங்க்யூ வெரி மச். நான் மகாபலிபுரத்துலேருந்து பேசுகிறேன். என்னோடய நம்பர் 9677582422. தேங்க்யூ வெரி மச்.